அது என்ன ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே தாட்டு தானே, தாட்டில் என்ன ரெண்டு வகை இருக்கு, தாட் திங்கிங். ஒன்று வந்து தாட்டுங்கிறது எண்ணம்னு வச்சுக்கிங்க, இன்னொன்று வந்து சிந்தித்தல். ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது நமக்கு, எண்ணம்னாலும் சிந்தித்தல்னாலும் ரெண்டு ஒன்று மாதிரியே தெரியுது. இது என்னங்க வித்தியாசம், தாட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், திங்கிங்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் தாமாக வரக்கூடிய எண்ணங்களை வந்து தாட். நல்லா நோட் பண்ணிங்க, நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் தாமாக வரக்கூடிய தாட்ஸ், இது வந்து எண்ணங்கள். வந்த தாட் மேலே நம்ம அறிவை கொண்டு நாம் சவாரி பண்ணுறோம்ல, அது திங்கிங். புரியுதுங்களா, வரதெல்லாம் தாட்டு தான். எந்த தாட்டு மேலே நம்ம ஏறி சவாரி பண்ணுறோமோ, வில்ஃபுல்லாக நம்ம அறிவை கொண்டு சவாரி பண்ணுறோமோ, அது பேர் திங்கிங். இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த மனசும் இது ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு மறுபடியும் படுக்கைக்கு போய் ஆழ்ந்த உறக்கம் போகிற வரலும் நம்ம மனசில் இந்த ரெண்டை தவிர எதாவது வருதா பாருங்கள். ஒன்று தாட்டாக இருக்கும், இன்னொன்று திங்கிங்காக இருக்கும், இந்த ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது. இல்லை, யாருக்கா சந்தேகம் இருக்கா? என்ன வேணா இருக்கட்டும், எத்தனையோ உணர்வுகள் வருது, அந்த உணர்வுக்கு கூட ஆதாரமாக இருக்கிறது தாட்டு தான். உணர்வுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மைண்டும் பார்த்தீங்கன்னா தாட் திங்கிங்கால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. எதெல்லாம் தாட்டு, எதெல்லாம் திங்கிங், இந்த ரெண்டை மட்டும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நம்ம கான்ட்ரிபியூஷனே கிடையாது, அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது அப்படிங்கிறத நல்லா தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாட்டு தாமாக தோன்றி தாமாக மறையுது, அவ்வளோதான். அதை நம்ம சரி பண்ணுங்கிற நெசசரியே கிடையாது. இந்த ஒரு புரிதல் தான் ஓசிடி வரையில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சரியாது. நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கோம் ஓசிடி பற்றி. 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தவர் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாட்டுக்கும் திங்கிங்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் நம்ம எண்ணத்தை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, நீங்கள் விட்டால் தானாக சரியாக வரத நாம் என்ன பண்ணிடுறோம், தொடர்ந்து போராடி போராடி அதோட சண்டை போட்டு அதனுடைய டூரேஷன் அதிகம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனால் உடல் பாதிப்படையுது. உண்மையில் உடல் ஆரோக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்தால் உடல் ஆரோக்கியம், உடல் இருக்கிறது தெரியாமல் இருந்தால் அது உடல் ஆரோக்கியம். தட்டாட்டம் இருக்குதுங்க அப்படிமாங்கல்ல, பார்த்துறீங்களா? உங்கள் உடம்பு இருக்கிறது தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக, என்ன லேசாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம்னு என்ன தெரியுங்களா, மனம் சுதந்திரமாக இயங்கினா அது மன ஆரோக்கியம். மனம் சுதந்திரமாக இயங்க, லிபரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனம் சுதந்திரமாக இயங்கக்கூடியது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சுகம்னா ஒரு மகிழ்ச்சி கிடையாது, துன்பமும் கிடையாது. சுகம் என்பது ஆரோக்கியம்னு அர்த்தம், மன ஆரோக்கியங்கிறதா சுகம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் வந்து போகக்கூடிய மனமாக இருக்கணும், எல்லா உணர்வுகளும் தோன்றி மறையக்கூடிய இடமாக இருக்கிறத தான் நம்ம மன ஆரோக்கியம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மன ஆரோக்கியம் அதுதான் சுகம்னு சொல்கிறோம். மன ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா சுகவீனம், சுகவீனம்னா என்ன, மன ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் என்ன சொல்லி வச்சுட்டாங்க ஆன்மீகத்தில், எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு சொல்லிட்டாங்களா? அப்போ எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாக. எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்களே, ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அது சரி பண்ணுறதுக்கு சரி பண்ணி ஒன்று, அது செயலாக வளர்ந்துட்டு என்ன பண்ணுறது, பயம் வந்துடுது. எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், அப்போ எண்ணமே நமக்கு நல்லா இல்லையே,
இப்போ வந்து ஞானின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், முக்காலம் உணர்ந்தவர் தான் ஞானிங்கிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் என்ன நினைக்கிறோம், இது பிறகுறவன் என்ன நினைக்கிறான் உண்மையில், அப்படி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்க, மிகப்பெரிய போராட்டமாகிடும் வாழ்க்கையே. இப்போ நம்ம மற்றவங்க மனசில் என்ன இருக்குது தெரியாததுனால நம்ம ஜாலியாக இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பிருக்கிறவங்களுடைய மனசில் மட்டும் என்ன இருக்குது தெரியாது என்ன ஆகிடும், டேய் இப்படிதான் நீ நினைக்கிறியா, ஐயோ நான் நினைக்கிறேன் தன்னால் வருது, மிகப்பெரிய போராட்டம் ஆகிடும். அப்போ நம்முடைய எண்ணம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை.